அரசு அதிகாரி ஒருவர் நேர்மையாக வேலை பார்த்து வந்தார் திடீரென்று அவருக்கு பணத்தின் மீது சபலம் ஏற்பட்டது தவறான செயல்தான் நிறைய பணம் கிடைக்கும் வளமாக வாழலாம் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பே இல்லை இதுவரை நேர்மை தவறி நடந்ததில்லை ஒரே ஒரு முறைதானே நம்மீது யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் தவறு செய்யலாமா வேண்டாமா யாரிடம் அறிவுரை கேட்பது என்று குழம்பினார் அவர் மற்றவர்களிடம் கேட்பதை விட அம்மாவிடம் கேட்பது நல்லது என்று நினைத்தார் தாயிடம் தன் நிலையை சொன்னார் அம்மா நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்று கேட்டார் மகனே நீ சொன்னது எதுவும் எனக்கு விளங்கவில்லை உனக்கு ஒன்று மட்டும் சொல்வேன் நாள்தோறும் காலையில் உன்னை எழுப்ப வருவேன் நீ நன்றாக தூங்குவாய் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன் உன்னை எழுப்ப வரும்போது நீ விழித்திருப்பதாக வைத்துக்கொள் என்னால் அதை தாங்க முடியாது உன் தூக்கம் கெடும்படியான எந்த செயலையும் செய்யாதே என்றால் அவள் அம்மா என் சிக்கலுக்கு தீர்வு சொல்லிவிட்டீர்கள் அந்த செயலை நான் செய்தால் கண்டிப்பாக தூக்கம் வராமல் தவிப்பேன் என்றார் அவர் என் அன்புக்குரியவர்களே பிரசங்கி பத்து ஒன்று கூறுகிறது செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் காட் பிளஸ் யூ